ஹலோ ஃப்ரெண்ட், பிபி செல்வம். இன்றைக்கி நாம் அவலை வச்சு ஒரு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். இது ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சீக்கிரமாகவே டைஜஷன் ஆகிடும் கஞ்சி. இந்த கஞ்சிக்கு நான் வந்து ஒரு கப் வந்து இது மாதிரி சிகப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். அவலை வந்து நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் வந்து சின்ன வெங்காயம், அதிலே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இந்த ஹெல்த்தியான கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறாங்க பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது காயட்டும். இது தாளிக்கிறதுக்கு ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த கிராம்பையும் பட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டை கிராம்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கருகப்பில்லை, ஒரு கொத்து கருகப்பில்லை, அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அந்த இஞ்சி பூண்டு நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் விழுது, அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து ஒன்றா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கஞ்சி வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை வச்சு நம்ம குடித்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா நல்லது. இந்த அவல் கஞ்சி வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பேஸ்ட்டு குடித்தோம்னா இதை நல்லா வதக்கலாம். இதை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியானதுதான். டக்கு நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இதோட வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரக்கு பாருங்க, நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அவலை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன். அந்த அவலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, அவலை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அவலில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி கஞ்சிக்கு சேர்த்துக்கிறேன். ரெண்டு டம்ளர் தண்ணி இது நல்லா வந்து கொதி வரட்டும். ரொம்ப ஈஸியானது தாங்க இந்த கஞ்சி ரெடி பண்ணுறது. ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சீக்கிரம் வந்து நல்லா டைஜிஷன் ஆயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை வந்து அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து வேக விடலாம். பாருங்கள், உப்பெல்லாம் செக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த கஞ்சி வேகட்டும். மூடி போட்டு வச்சாச்சு. 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சுவையான அவல் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் மல்லித்தலையை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். அவல் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து மல்லித்தலையை சேர்த்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க. சுவையான அவல் கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும். ஆறினோன்னா சர்வ் பண்ணிடலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நல்லதுங்க. இது வாரத்தில் ரெண்டு தடவை என்னாச்சும் இப்படி வச்சு குடித்தா ஹெல்த்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. இது வந்து ஈஸியாக வந்து டைஜிஷன் ஆகக்கூடியது. இந்த அவல் கஞ்சி வந்து சுவையான ஹெல்த்தியான அவல் கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து டைஜிஷனுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ இதோட அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிவிஸ்லத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.